வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பேபிகார்ன் 65. வாங்க நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் பேபிகார்ன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி. இது கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன், மைதா மாவு கொஞ்சம் எடுத்திருக்கேன், சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்திருக்கேன், சால்ட் கொஞ்சம் எடுத்திருக்கேன். நம்ம இப்போ இதை மேரினேட் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோமோ அதே அளவு மைதா மாவும் சேர்த்துக்கணும். சேர்த்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதில் சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, தேவைக்கு கார தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க. டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்குங்க. நல்லா கலக்கியாச்சு. இதை பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கலக்கிக்கோங்க. அப்போ தான் நல்ல கார்ன்லலாம் நல்ல கோட்டிங் ஆகி நல்லாயிருக்கும் மாவு. இப்போ இதில் நம்ம கார்னை போட்டுக்கலாம். போட்டு நல்லா விரவி விடுங்க. இது பாருங்கள், நல்லா விரவி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கட்டும். வச்சு ஒரு 15 மினிட்ஸ் ஊற விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இது நல்லா 15 மினிட்ஸ்க்கு ஊறிடுச்சு. இது நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, ஹீட் ஆக்கிட்டு அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு இதை ஒன்றுலாம் போட்டு விடுங்க. இந்த மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் சதசதன்னு தான் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். நீங்கள் அதெல்லாம் பிரித்து விட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா வரும் உங்களுக்கு. இந்த பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா வந்துட்டு. அப்படியே எடுத்துருங்க ஒரு பிளேட்டில். டேஸ்டியான க்ரன்ச்சியான பேபிகார்ன் 65 வந்து உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வீட்டில் 5 மினிட்ஸ்லேயே நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.